NLC விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் கூறுவதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். NLC-யின் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் குறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தயாரித்துள்ள மின்சாரத்தின் இருண்ட முகம் என்ற ஆய்வறிக்கை சென்னையில் வெளியிடப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய வேல்முருகன் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக தனது MLA பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக கூறினார். இந்த மாசின் தன்மை அதாவது 259 மடங்கு பாதரசம் கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. மற்ற இதர அனைத்து பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு கிராமம் வாரியாக இங்கு அந்த பர்சன்டேஜ் 100க்கு 89, 84, 65 இந்த சதவீதங்களில் பல்வேறு விதமான மனிதர்களுக்கான ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த NLC பரங்கிப்பேட்டை கடலூர் ஷிப்காட் போன்ற நிறுவனங்களால் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா NLC-க்கு எதிரான நடவடிக்கைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மாசை ஏற்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்வுரிமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய NLC-யை தொடர் கண்காணிப்பில் உட்படுத்தி அபராதம் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவைப்படும்போது அதனுடைய செயல்பாடுகளை முடங்க வைக்கக்கூடிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.